வெல்கம் டு ஈசி ஃபார்மகாலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபார்மகோ டைனமிக்ஸ். தமிழ்ல எளிமையா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஃபார்மகோ டைனமிக்ஸ்னா என்ன? ஃபார்மகோ டைனமிக்ஸ் அப்படின்றது ஒரு மருந்தோட மெக்கானிசம், அது எந்த வழியா ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால நம்ம உடம்புல என்ன மாதிரி ஆக்டிவிட்டி எஃபெக்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை பத்தி படிக்கிறதுதான் ஃபார்மகோ டைனமிக்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்திருப்போம். ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ்னா நம்ம ஒரு மருந்தை எடுத்துக்கும் போது மருந்துக்கு என்னெல்லாம் ஆகுது, அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எக்ஸ்கிரீஷன், ஸோ இதெல்லாம் வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ட்ரக், அதை பத்தி படிக்கிறது ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ். ஃபார்மகோ டைனமிக்ஸ் நம்ம இப்ப பாக்குறது என்னன்னா, ஃபார்மகோ டைனமிக்ஸ் அப்படின்னா வாட் த ட்ரக் டஸ் டு த பாடி. ஒரு மருந்தை நம்ம எடுத்துக்கிறதால நமக்கு என்ன கிடைக்குது, வி ஆர் கெட்டிங் சம் எஃபெக்ட். நம்ம தலைவலின்னு ஒரு எடுத்துக்கிறோம், ஸோ தலைவலி போகுது. ஜுரத்துக்காக ஒரு மருந்து எடுத்துக்கிறோம், நமக்கு என்ன ஆகுது, ஃபீவர் ரெடியூஸ் ஆகுது. ஸோ வி ஆர் கெட்டிங் சம் எஃபெக்ட். ஸோ அது எந்த மெக்கானிசமாக நடந்திருக்கு, ஸோ அதை பத்தி படிக்கிறது தான் ஃபார்மகோ டைனமிக்ஸ். ஃபார்மகோ டைனமிக்ஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்டடி அபவுட் தி ஆக்ஷன் ஆஃப் த ட்ரக் அஸ் வெல் அஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். எந்த வழியில அது ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது, இதை பத்தி படிக்கிறது தான் ஃபார்மகோ டைனமிக்ஸ். ஸோ நம்ம இதை பத்தி பார்க்கும்போது அது ஒரு மாலிகுலார் லெவல்ல, ஒரு செல்லுலார் லெவல்ல, ஒரு ஆர்கன் லெவல்ல, ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி சேஞ்சஸ் ஒவ்வொரு லெவல்ல கொண்டு வருது அப்படின்றத தான் நம்ம ஃபார்மகோ டைனமிக்ஸ்ல தெளிவா பார்க்கறோம். இந்த ஃபார்மகோ டைனமிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பிரின்சிபல், ஒரு மருந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்து இந்த ஆறு பிரின்சிபல்ல ஒரு பிரின்சிபல்ல தான் இருக்கும், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க எடுத்துக்கிற எந்த ஒரு மருந்தா வேணா எடுத்து பாருங்க. ஸோ நிறைய பேர் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ தைராய்டு ஒரு மெடிசன் எடுத்துக்கிறீங்க, காலைல தைராக்சின் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறீங்க, ஸோ அது எந்த இதுல வருது அப்படின்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீவர் எடுத்துக்கிறீங்க, மெடிசன் எடுத்துக்கிறோம், ஸோ அது எந்த மெக்கானிசம். ஸோ இந்த மாதிரியும் இந்த ஆறு பிரின்சிபல்ல தான், கோட்பாடுகள் கொள்கையில தான் ஒரு கொள்கையில உங்களுடைய மருந்து ஆக்ஷன் பண்ணும். எதர் உங்களுடைய எடுத்துக்கக்கூடிய மருந்து ஸ்டிமுலேஷனா பண்ணலாம், ஆர் டிப்ரெஷன் ஆக்ஷன், ஆர் இரிட்டேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், சைட்டோடாக்சிக் ஆக்ஷன், மாடிஃபிகேஷன் ஆஃப் த இம்யூன் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியாத மாதிரி இருக்கும், நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொன்னேன் ரைட்டுங்களா. ஸோ ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் இதுக்கு எக்ஸாம்பிள் அட்ரினலைன் அப்படின்ற ட்ரக்கை சொல்றேன். இப்ப வந்து பாருங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருது ஒருத்தனுக்கு, மயோகாலி இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ உங்களோட கார்டியோ மயோசைட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு செய இழக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்ப என்ன பண்ணுது, நம்ம அட்ரினலைன் ட்ரக் கொடுக்கும்போது தட் வில் இன்க்ரீசஸ் யுவர் ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் ஆஃப் யுவர் ஹார்ட், ஃபோர்ஸ் ரேட் எல்லாமே என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்ஸ், ஸோ ஸ்டிமுலேஷன்றது பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்ல ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இப்போ ஹார்ட் ப்ராப்ளம், ஸோ அப்போ கார்டியாக் மயோசைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ கார்டியோசைட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, அதனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஹார்டோட ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பைலோகார்பின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பைலோகார்பின் இஸ் அ கொலினர்ஜிக் ட்ரக். ஸோ கொலினர்ஜிக் ட்ரக் எடுக்கும்போது என்ன பண்ணுது, அது சலைவரி கிளாண்ட், கொலினர்ஜிக் ட்ரக்னாலே அது இன்க்ரீசஸ் ஆல் டைப் ஆஃப் சலைவீசஸ், இது செக்ரீஷன்ஸ், ஓகே. ஸோ செக்ரீஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும், ஸோ சலைவரி கிளாண்ட் ஆக்ட் ஆகி சலைவரி செக்ரீஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு செல்லில் ஆக்ட் ஆகி அதை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டிமுலேஷன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். டிப்ரெஷன் ஸோ இதே மாதிரி தான், ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்லில் போய் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணுச்சு, இப்போ வந்து டிப்ரெஸ் பண்ண போகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்பிட்ரேட்ஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதாவது தூக்கமே வராது. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்பிட்ரேட்ஸ் ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ தட் வில் டிப்ரெஸ் தர் சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை என்ன பண்ணுது, டிப்ரெஸ் பண்ணுது ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்சர் வருதுன்னா ஆசிட், வயிற்றில் பரட்டல் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட், ஹெச்சிஎல் ஆசிட் செக்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒமிப்ரசோல்ன்ற ஒரு ட்ரக் கொடுக்குறோம், தட் இஸ் கோயிங் டு டிப்ரெஸ் யுவர் பரட்டல் செல்ஸ். பரட்டல் செல்ஸ் வந்து ஃபர்தராக ஆசிட் செக்ரெட் பண்ணாமல் அது என்ன பண்ணுது, டிப்ரெஸ் பண்ணுது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்பெஷலைஸ் செல்லை ஸ்டிமுலேட் பண்ணுச்சு, செகண்ட் பார்த்தது அந்த ஸ்பெஷலைஸ் செல்லை டிப்ரெஸ் பண்ணுச்சு ஓகேங்களா. செகண்ட் பார்த்தாச்சு, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன் ஆக்ஷன். இரிட்டேஷன் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து பவுல் மூவ்மெண்ட் இருக்காது, மோஷன் உங்களால் ரெகுலராக பண்ண முடியாது ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கேஸ்டர் ஆயில், நமக்கு தெரிஞ்ச விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. ஸோ அது என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்டெஸ்டினல் மியூகோஸால் லைட்டாக ஒரு இரிட்டேஷன் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, ஃப்ரீ பவுல் மூவ்மெண்ட் மூவ் ஆகுது. இதே சிவியர் டைப் ஆஃப் இரிட்டேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இட் மே லீட்ஸ் டு இன்ஃப்ளமேஷன்.
ஃபோர்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் நான் சொன்ன பாருங்க, நம்ம உடம்புல ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கு. இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஸோ நம்மளுடைய பான்க்ரியாஸில் இன்சுலின் செக்ரேஷன் ஆகாமல் போச்சு. ஸோ எண்டோஜினஸ், எண்டோஜினஸ்னா இன்சைட் அவர் பாடி அதை செக்ரேட் பண்ணணும். ஸோ டியூ டு நம்மளுடைய பெத்தாலஜிக்கல் கண்டிஷன், ஏதோ ஹெல்த் இஷ்யூஸால் என்ன ஆகுது, இன்சுலின் தேவையான அளவுக்கு செக்ரேட் ஆகலை. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம், அதை ஒரு மருந்தாக வி ஆர் கோயிங் டு டேக். எண்டோஜினஸ்ல இல்லை, ஸோ நம்ம எக்ஸோஜினஸாக நம்ம வந்து வெளியிலேருந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஒன்று இல்லை, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அனிமியா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அயன் கம்மியாக இருக்குது, ஸோ நம்ம அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் சைட்டோடாக்சிக் ஆக்ஷன். ஸோ சைட்டோடாக்சிக் அப்படின்னு சொல்லும் போதே சைட்டோனாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், செல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்லுக்கு டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்ஷன். ஓகே, ஸோ நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு பாக்டீரியா போயிருக்கு. ஸோ அப்போ இந்த பாக்டீரியல் செல் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒன்று. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த வைரஸ் நமக்கு தேவையில்லாதது. ஸோ அந்த வைரல் செல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து கில் பண்ண போகிறோம். ஆன்டி வைரல் ட்ரக், ஆன்டி பாக்டீரியல் ட்ரக் எடுத்துக்கிறோம்ல. இப்போ பாருங்க எல்லாமே கொரோனா வைரஸ் வந்திருக்கு, ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம்ல. ஸோ அந்த பர்டிகுலர் செல்ஸை போய் டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ். இப்போ குளோரோகுயின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகேன்ஸ்ட் யுவர் மலேரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து பாருங்க கேன்சர் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. கேன்சர்னா நம்ம உடம்புல என்ன ஆகுது, இர்ரெகுலர் வந்து செல் ப்ராலிஃபரேஷன்ஸ், செல் நிறைய உங்களுக்கு வந்து இரெகுலராக ப்ராலிஃபரேட் ஆகிருக்கு டியூ டு மியூட்டேஷன் ஆர் சம் அதர் ரீசன் எதனால வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கேன்சர் செல்லை மட்டும் நம்ம டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ்லாம் இந்த விதத்தில் தான் ஒர்க் ஆகுது, சைட்டோடாக்சிக் ஆக்ஷனில் தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். நம்மளோட இம்யூனிட்டியே மாடிஃபை பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க சேம் திங், இப்போ கொரோனா டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேக்சின்ஸ் எடுத்துக்கிறோம், கோவேக்சின் ஆர் கோவிஷீல்டு ஏதோ ஒரு வேக்சின் எடுத்துருக்கிறோம். ஏன், ஸோ அந்த வைரஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் வி ஆர் டேக்கிங் வேக்சின்ஸ் சீரா. இதெல்லாம் சர்டன் ட்ரக்ஸ் வி ஹாவ் இம்யூனோ சப்ரஸன்ட்னு இருக்குது, நம்மளோட இம்யூனிட்டியை கம்மி பண்ணியே வச்சுப்பாங்க சில டைமில். எந்த மாதிரி டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ உனக்கு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனும் இல்லை ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனும் ஆயிருக்கு. ஸோ அந்த கிட்னின்றது வேற ஒருத்தரோட உடம்புலேருந்து எடுத்தால் உனக்கு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்னதான் கிராஸ் ஸ்டடிஸ்லாம் பண்ணி வச்சிருந்தாலுமே, ஸோ நம்ம உடம்பு என்ன ஆகும், என்ன பண்ண பண்ணவும் நிறைய சான்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், அது ஒரு புது ஃபாரின் பாடியாக எடுத்துக்கிட்டு ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு டேக் அன் இம்யூனோ சப்ரஸன்ட். கார்டிகோ ஸ்டெராய்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். அது வந்து இம்யூனோ சப்ரஸன்ட் ஆக்ஷனும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஆறுமே தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற எந்த மருந்து நீங்கள் யோசிச்சு, வீட்டில் நிறைய பேர் ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துருப்பீங்க, ஸோ எந்த மருந்து எடுத்து யோசிச்சு பாருங்க, இந்த ஆறு கொள்கைகளுக்குள்ள தான் ஏதாவது ஒன்றத்தில் வந்து வந்து செட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த ஆறுமே தான் உங்களுடைய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்வெஸ்சனாக கேட்பாங்களான்னா கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபார்மகாலஜி புரியணும், அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா உங்களுக்கு அந்த பிரின்சிபிள்ஸ் புரிஞ்சுச்சுனா தான் புரியும். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன், ஒரு மருந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு மெக்கானிசம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து உங்களுடைய பிரின்சிபல்ஸ் பார்த்தோம், இப்போ மெக்கானிசம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஆறு, பட் இது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபார்மகாலஜியில் வந்து இந்த ஜென்ரல் ஃபார்மகாலஜின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் நம்ம படிக்கக்கூடிய ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ், ஃபார்மகோ டைனமிக்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எந்த ட்ரக்கை படித்தாலும் இந்த அஞ்சு ஆறு மெக்கானிசத்தில் தான் ஒரு மெக்கானிசம் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஓகே இது ரிசெப்டர் மெக்கானிசம், ஓகே இது வந்து கெமிக்கல் மெக்கானிசம், இது அகான்ஷனல் அப்படின்னு உங்களால் எழுத முடியும். ஸோ எந்த ஒரு ட்ரக்கு கேட்டாலுமே நீங்கள் தெளிவாக ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ், ஃபார்மகோ டைனமிக்ஸ், யூசஸ் ஏரியர் இதெல்லாம் எழுதி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு புரியணும்னா என்னெல்லாம் மெக்கானிசம் இருக்குன்றதுல நீங்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா தானே உங்களுக்கு வந்து அந்த ட்ரக்கோட மெக்கானிசம் என்னன்னு புரியும். தனித்தனியாக இருக்கிற நீங்கள் வந்து 100 ட்ரக்ஸ்க்கு மெக்கானிசம் படிக்கிறத விடலை, இந்த 6 மெக்கானிசம்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த 6 மெக்கானிசத்தை தான் ஒரு மெக்கானிசமில் உங்களோட நீங்கள் படிக்கக்கூடிய ட்ரக் வரும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, த ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் இஸ் த்ரூ ரிசெப்டர். ரிசெப்டர் மூலமாக ட்ரக் வந்து அது ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து த்ரூ என்சைம்ஸ் அண்ட் பம்ப்ஸ், த்ரூ அயான் சேனல், பை ஃபிசிக்கல் ஆக்ஷன், பை கெமிக்கல் ஆக்ஷன், பை அல்டரிங் தி மெட்டபாலிக் ப்ராசஸ்.
நான் ரொம்ப சிம்பிளிஃபைடா தான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா போதும். இப்போதைக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த டெப்தா நல்லா கூட படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரூ ரிசப்டாஸ். ஸோ ரிசப்டாஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. தீஸ் ஆர் த மேக்ரோ மாலிகுலர் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் அது. இது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பிரசன்ட் ஆன் தி எய்தர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் ஆர் இன்சைட் த செல். எங்க ஒரு செல்லு மேலேயோ ஆர் ஒரு செல்லுக்கு உள்ளேயோ இருக்கக்கூடிய ஒரு பொருள். என்ன பொருள்? புரோட்டீனால ஆனால ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுல தான் உங்க ட்ரக் ஆர் த கெமிக்கல் வில் பைண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் தி ஆக்ஷன். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசப்டாஸ். கொலினர்ஜிக் ரிசப்டார், அடினர்ஜிக் ரிசப்டாஸ், ஹிஸ்டமைன்லே ரிசப்டாஸ், அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரிசப்டாஸ் இருக்கு. கொலினர்ஜிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் வந்து மஸ்கலானிக் ரிசப்டாஸ், நிக்கோட்டினிக் ரிசப்டாஸ், அடினர்ஜிக்ல ஆல்ஃபா ரிசப்டாஸ், பீட்டா ரிசப்டாஸ், அது மாதிரி நிறைய ரிசப்டாஸ் இருக்கு. ஸோ ரிசப்டாஸ் மெக்கானிசம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மெக்கானிசம். ஸோ இப்போ உங்களுக்கு ரிசப்டான்றது ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ், அது செல் மேலேயோ இல்லை உள்ளேயோ இருக்கும், அதில் தான் உங்களுக்கு ட்ரக்கு போய் பைண்ட் பண்ணி ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ எப்படி இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஷேப் இருக்க ட்ரக் மட்டும்தான் அந்த ரிசப்டாரில் போய் பைண்ட் ஆகும். எப்படி லாக் அண்ட் கீ இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் பூட்டில் ஒரு பர்டிகுலர் சாவி போட்டால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். எல்லா சாவியையும் வச்சு எல்லா புட்டினுங்களை திறக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி த ட்ரக் ரிசப்டார்ஸ் ஹவ் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ போகிற எல்லா ட்ரகுமே அது கூட பைண்ட் பண்ணுமானா? பைண்ட் பண்ணாது. ஸோ அழகு அதுக்கு என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பில் இருக்க ட்ரக் போய் அதுக்கிட்ட அஃபினிட்டி ஆகி அது கூட பைண்ட் பண்ணால் மட்டும்தான் இட் ப்ரொடியூசஸ் தி ஆக்ஷன். நெக்ஸ்ட் மெக்கானிசம் இஸ் த்ரூ என்சைம்ஸ் அண்ட் பம்ப்ஸ். நம்ம என்சைம்ஸ் பயோகெமிஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய என்சைம்ஸ் பேர்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம உடம்புல நிறைய என்சைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்சைம்ஸை இன்ஹிபிட் பண்ணுறதால உங்களுக்கு ட்ரக் ஆக்ஷன் நடக்குது. ஸோ அதே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் அலோபியூரினால் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா கவுட் அப்படின்னு ஒரு கண்டிஷன். கவுட்னா நமக்கு யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தியாகி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் உடம்புல. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம கவுட்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, பியூரின்லேருந்து யூரிக் ஆசிட் செக்ரேஷன், யூரிக் ஆசிடாக கன்வர்ஷன் ஆகிற ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஜாந்தைன் ஆக்சிடேஸ் அப்படின்ற என்சைம் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ யூரிக் ஆசிட்லேருந்து பியூரின்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைபோசாந்தைன், ஜாந்தைன், யூரிக் ஆசிட்னு வரும். ஸோ அங்கே உங்கள் ஜாந்தைன் ஆக்சிடேஸ் அப்படின்ற என்சைம் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு இந்த ஜாந்தைன் ஆக்சிடேஸ்ன்ற என்சைம் தேவை. அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகுது? யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. நமக்கு இப்போ யூரிக் ஆசிட் வேண்டாம். ஸோ நம்ம வி ஆர் கோயிங் டு இன்ஹிபிட் திஸ் என்சைம். ஸோ ஜாந்தைன் ஆக்சிடேஸ் அப்படின்ற என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறதால ஃபர்தராக யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகாமல் போகுது. ஸோ இந்த ஆக்ஷனை வந்து எந்த ட்ரக் பண்ணுது? அலோபியூரினால். ஓகேங்களா? ஸோ ஒரு என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறது கூட ஒரு மெக்கானிசம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயூரெட்டிக். ஸோ கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் வந்து என்ன பண்ணுது? அசிட்டோசோலமைட் அப்படின்ற ட்ரக் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. இட்ஸ் அவங்க டயூரெட்டிக் ஆக்ஷன்ஸ். ஸோ எப்படி என்சைம்ஸ் பார்த்தாச்சு, அதே மாதிரி பம்ப் இருக்கு. ஸோ ப்ரோட்டான் பம்ப் வந்து இன்ஹிபிட்டர் பார்த்தீங்கன்னா ஒமிப்ரசோல். ஸோ அல்சர் ட்ரக்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு HCl செல் செக்ரீஷன்ஸ் வந்து கம்மி பண்ணுது. அதே மாதிரி சோடியம் பம்ப் இன்ஹிபிட் பண்ணுறது தான் உங்களோட டிச்சாக்சினோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரிசப்டா, நெக்ஸ்ட் பார்த்தது என்சைம், இப்போ பார்க்கறது பம்ப்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் அயான் சேனல்ஸ். ஸோ ட்ரக்ஸ் மாடிஃபை த மூவ்மெண்ட் ஆஃப் த அயான்ஸ் அக்ராஸ் அ ஸ்பெசிஃபிக் சேனல்ஸ் எதர் பை ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் த சேனல். ஸோ இந்த அயான் சேனல்ஸ் இருக்கும், சோடியம் சேனல், பொட்டாசியம் சேனல், கால்சியம் சேனல். ஸோ இந்த சேனல்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதோட ஒரு மெக்கானிசம் தான் உங்களுக்கு, அதுவும் ஒன் ஆஃப் த மெக்கானிசம் ஃபார் த ட்ரக் ஆக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து எலாபரேட்டாக நல்லா சொல்லலாம், பட் வேண்டாம் உங்களுக்கு, நான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்றேன், அது கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும். அயான் சேனல் ஒன்று இருக்கு. ஸோ இதுல வந்து ஒன்னாகும் சோடியம் சேனல் வந்து சோடியம் சேனல் அது மாதிரி அயான் சேனல பிளாக் பண்றது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிடோகைனோட மெக்கானிசம். லிடோகைன்றது ஒரு லோக்கல் அனஸ்தட்டிக், ஆன்டிஆர்த்மிக் ட்ரக்காகவும் யூஸ் பண்றோம். அதே மாதிரி கால்சியம் சேனல பிளாக் பண்றது தான் நிஃபிடிபைன். ஸோ ஆன்டி ஆன்ஜினல் ட்ரக். ஸோ அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனலை பிளாக் பண்ணுது. ஸோ அயான் சேனலை உங்களுக்கு வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றதா ஒரு ஆக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபிசிக்கல் ஆக்ஷன். ஃபிசிக்கல் ஆக்ஷன் என்னது? ஸோ அது போய் கெமிக்கலோட மிக்ஸ் ஆகி எதுவும் ஆக்ஷன் பண்ணவே போகிறதே கிடையாது, வெறும் ஃபிசிக்கல் மெக்கானிசம் தான் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாய்சன் ஆயிடுச்சு. ஸோ பாய்சன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்டிவேட்டட் சார்கோல், அதை குயலின் கொடுப்போம். ஸோ ஆக்டிவேட்டட் சார்கோல் என்ன பண்ணுனா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க, அப்சார்ப்ஷனுக்கும் அட்சார்ப்ஷனுக்கும் வித்தியாசம், ஏபிக்கும் ஏடிக்கும். ஸோ அட்சார்ப்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினோமினா. ஸோ உங்களுக்கு மேலே சஸ்ட் அப்படியே ஒரு உங்களுக்கு என்ன பண்ணும், போய் அப்படியே மேலே போய் அட்டாச் ஆகி நிற்கும்.
சோ அதனால சார்கோலோட சேர்ந்து அந்த பாய்சன் சப்ஸ்டன்ஸும் அப்படியே வெளில வந்துடும். சார்கோல் வெளில வரும்போது தேன் அதுவும் வந்துடும். சோ அது கூட போய் அது இன்ட்ராக்ட் ஆகி எந்த மெக்கானிசம் பண்ண போறது, இது ஜஸ்ட் பிசிக்கல் ஆக்ஷன். அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஆஸ்மாட்டிக் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா பர்கெட்டிவ்ஸ், சோ பர்கெட்டிவ், லாக்ஸேட்டிவ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா, சோ இது எல்லாமே உங்களுடைய லூசன், இட் லூசன்ஸ் யுவர் ஸ்டூல். சோ உங்களுக்கு ஈஸியா இன்க்ரீசஸ் யுவர் பவுல் மூவ்மெண்ட், உங்களுக்கு ஈஸியா மோஷன் வரதுக்காக யூஸ் பண்ற ட்ரக்ஸ் தான் இந்த பர்கேட்டிவ், லாக்ஸேட்டிவ், இது எல்லாமே. ஓகே, சோ இது என்ன பண்ணும் உங்களுக்கு, அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் டயூரெடிக்ஸ் ஒன்னு இருக்கு மேட்டா, இதுக்கெல்லாம் வந்து பார்மகோலாஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. சோ ஈஸியா என்ன பண்ணுது, உங்களோட வாட்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே வெளியில கொண்டு வந்துருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி, சோ ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு பாத்தீங்களா, தைராய்டு லெவல் ஜாஸ்தியா இருக்குல்ல, சோ அவங்களுக்கு வந்து ரேடியோ ஆக்டிவிட்டிக்காக அயோடின் 131 கொடுக்குறோம். அதே மாதிரி அகார், சோ இந்த லாக்ஸேட்டிவ்ஸ், சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்ஷன் தான். அது என்ன பண்ணும், வாட்டர் அப்படியே அழகா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம், அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, ஈஸியா அது வரும்போது சேர்ந்து உங்களுக்கு பவுல் மூமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி வர வச்சிடும். இது பை பிசிக்கல் ஆக்ஷன், இதுக்கெல்லாம் பார்மகலாஜிக்கல் ஆக்ஷன்ஸே கிடையாது இந்த பை பிசிக்கல் ஆக்ஷன்ஸ்க்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஆக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ஆக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உங்களுடைய ஆன்டாசிட்ஸ். ஸோ ஆன்டாசிட் நம்ம ஜெலுஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, ஆன்டாசிட்ஸ். ஸோ ஆன்டாசிட்ஸ் எப்ப எடுத்துக்கிறோம், நமக்கு அசிடிட்டி கண்டிஷன்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். ஸோ அசிடிட்டியில நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்டொமக்ல உங்களுக்கு ஆசிட் இருக்கு, HCL ஆசிட், அவனுக்கு ஆசிட் அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னா அவனுக்கு ஆசிட் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கு, உள்ள அமிலம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஜெலுசில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், மெக்னீஷியம் ஹைட்ராக்ஸ், அலுமினியம் ஹைட்ராக்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஆசிட் கூட ஒரு பேஸை ஆட் பண்ணால் என்ன வரும், நியூட்ரலைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் அங்கே ஆக்ஷன். ஸோ நியூட்ரலைசஸ் யுவர் கேஸ்ட்ரிக் ஆசிட்ஸ், உங்களோட ஆன்டாசிட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஏதோ உங்களுக்கு அடிபட்டுச்சு அந்த இடத்துல கிளீன் பண்றதுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கொடுப்பாங்க பர்பிள் கலர்ல. ஸோ அது என்ன பண்ணும், அங்க இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் கீல் பண்ணிடும், இட்ஸ் ஹேவிங் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ஷன். லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஆக்ஷன்ல கிரியேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்டா ஒரு ஹெவி மெட்டல் பாய்சனிங் ஆயிடுச்சு, டாக்ஸிசிட்டி உங்களுக்கு உள்ள போயிடுச்சு, ஸோ நம்ம அதை என்பி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வில் பி கிவிங் த கீலேட்டிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணும், அது கூட போய் பைண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே வெளில கொண்டு வந்துடும். ஸோ இப்போ மெர்க்குரிலாம் வச்சுக்கலாம் வந்து டைமர் கேப்ரால் யூஸ் பண்ணுவோம், லெட் டாக்ஸிசிட்டி ஆயிடுச்சுன்னா கால்சியம் சோடியம் இரிட்டேட் யூஸ் பண்ணுவோம், காப்பர்னா பெனிசிலினியம், கால்சியம்னா வந்து இரிட்டிஏஸ், அது மாதிரி நிறைய இது ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டிக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், சில ட்ரக்ஸை கொடுக்கு, சார் ட்ரக்ஸ் எல்லாம் சில கெமிக்கல்ஸ் கொடுக்கறது மூலமா இட் ஃபார்ம் அ கீலேஷன், ஒன்று ஒன்று சேர்ந்து கெமிக்கலி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ கீலேட் பண்ணி உங்களுக்கு அப்படியே வெளில கொண்டு வந்துருக்குது. ஸோ இது கெமிக்கல், ஏன்னா சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதால கீலேஷன் எடுக்குது. இதுக்கு நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் பார்த்தது பிசிக்கல் மெக்கானிசம், ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும், தட் இஸ் நோ கெமிக்கல் ஆக்ஷன். லாஸ்ட் டைப் இஸ் யுவர் பை அல்டரிங் தி மெட்டபாலிக் ப்ராசஸஸ். ஸோ மெட்டபாலிக் அதோட வளர்ச்சி மாற்றங்கள் இருப்பது இல்லைங்களா, அதுல சில சேஞ்சஸ் உண்டு பண்றது தான் நம்ம கடைசியா பாக்குறோம். ஸோ இப்போ வந்து இதுல இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ், ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். ஸோ மைக்ரோவோட உங்களுக்கு அதோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தானே இருக்கும். ஸோ அப்போ அதில் ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ்லாம் இருக்கு வச்சுக்கோங்க, பாக்டீரியல் ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ். ஸோ அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்கோட மெக்கானிசம் அது இன்ஹிபிட் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி மீத்தோட்ரக்சைட் ஆன்டி கேன்சர் ட்ரக், அதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இட் இன்ஹிபிட் தி ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ். ஓகே, ஸோ இது ஒரு மெக்கானிசம் பை அல்டரிங் தி மெட்டபாலிக் ப்ராசஸ். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன். ஸோ நீங்க பார்மகாலஜில ஆல்ரெடி படிச்சுட்டே இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் படிச்சிருக்க எல்லா ட்ரக்ஸையும் எடுத்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ட்ரக் எடுத்து பாத்தீங்கன்னா அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல இந்த ஆறு கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில தான் அந்த மெக்கானிசம் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அயானா நான் சோடியம் பொட்டாசியம் அந்த மாதிரி மாறுமே தவிர, ஸோ எதர் ரிசெப்டார் ஆர் என்சைம் ஆர் அயான் சேனல் ஆர் பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஆர் பை அல்டரிங் தி மெட்டபாலிக் ப்ராசஸ். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஒன்னொன்னு தனித்தனியா படிக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சுன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரிசெப்டார்னா என்ன, ஸோ ரிசெப்டார்னா என்ன அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.